அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடை, குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை நீடித்து வருகிறது. இதனால் ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், பாப்பான் குளம் போன்ற பகுதியில் அறுவடைக்கு தயாராக நின்ற நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. 3 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழையால் இதுவரை சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மழை வந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. பெஞ்சனால வயக்காலில் தண்ணி நின்று பயிர் பூரம் சாஞ்சி முளைக்க ஆரம்பிச்சிட்டு, இதனால வந்து நாங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இந்த செலவு பண்ண ரூபாயே கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது எங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை மானியம் ஏதாவது நிவாரண தொகை கொடுக்குமாறு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேமிச்சி வீட்டில் வயக்காடெல்லாம் மழையினால் சேதப்பட்டு ரொம்ப நஷ்டமாகிட்டு இருக்கு. அறுக்க முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கோம். எவ்வளோ ஏக்கர் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் இருக்கும்.